ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கார்த்திக். நீங்கள் உலகத்தில் வந்து நிறையா போர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் போர் முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, அரேப் இஸ்ரேல் வார், ஈரான் ஈராக் வார், கார்கில் வார். போர் முறை அதாவது வார்ஃபேர் நம்ம யாருக்கும் தெரியாது. சில பேர் கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் ட்ரென்ச் வார்ஃபேரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே போர் முறையிலே சிறந்த போர் முறை எதுன்னு கேட்டிங்கன்னா கொரில்லா போர் முறை, கொரில்லா வார்ஃபேர். நம்ம இன்றைக்கி டைட்டில் எப்படின்னா சிவாஜி அவர்கள் இந்த கொரில்லா வார்ஃபேரை வந்து எப்படி யூஸ் பண்ணார், எப்படி வந்து முகலம்பர் அகேன்ஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணார். ஸோ நம்ம டைட்டில் வந்து கொரில்லாவும் சிவாஜியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல வந்து கொரில்லா வார்ஃபேர்னா என்னன்னு பேசிக்காக சொல்கிறேன். கொரில்லா வார்ஃபேர்ன்ற ஒன்றும் இல்லைங்க, ஒரு போர் முறை, ஒரு வாரில் யூஸ் பண்ணுற ஒரு வார் டெக்னிக்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படின்னா டக்குன்னு தாக்குவாங்க, எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், வந்து தாக்குவாங்க. அந்த மாதிரி இந்த கொரில்லா வார்ஃபேர்ன்றது அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன படை, ஒரு சின்ன நாட்டு படை, பெரிய நாட்டு படை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து எல்லோரும் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு கொரில்லா வார்ஃபேர் சிறந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபுல் ஒரு இடம் வந்து கம்ப்ளீட் சைலன்ஸாக இருக்குது, அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு சத்தம் வருது, டம்முன்னு கேட்கல, ஒரு பாம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு 1 minute டைம் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், இந்த மாதிரி ஏரியாவிலேருந்துலாம் வந்து தாக்குவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டக்குன்னு தாக்குறது. நம்ம அப்போ தான் போருக்கு கிளம்பி போயிட்டு இருப்போம், அப்போ வந்து அடிப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் கொரில்லா போர் முறைங்கிறாங்க. இந்த கொரில்லா போர் முறை என்ன சொல்கிறாங்கன்னா 18th century, அதாவது 18th century தான் புக்ஸ்லலாம் இந்த வேர்ட்ஸாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஜிப்ட் மெசபொட்டமியன்காரங்க வந்து 3500 BC இந்த கொரில்லா போர் முறையை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1809 தான் புழக்கத்துக்கே வந்திருக்கு, அதாவது இம்ப்ளிமெண்ட் செயல்பாடுக்கே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சிவாஜி அவர்கள் வந்து 17th century முகல் எம்பர் அகேன்ஸ்ட்டு இந்த கொரில்லா போர் முறையை வந்து பயன்படுத்தினார். எதுக்கு பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவாஜி அவங்க அப்பா ஷாஜி அவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு மராட்டா எம்பர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் முகல் எம்பரர், அதாவது அவர் தான் முத கிங்கு முகல் எம்பரரை எதிர்த்து நிற்க. அப்போ அவரோட குழந்தை தான் நம்ம சத்ரபதி சிவாஜி, சிவனேரி பூனே பக்கத்தில் இருக்க அங்கே பிறந்தார். சிவாஜியோட அம்மா பேர் ஜீஜாபாய். சிவாஜி வந்து இப்படி ஒரு மாவீரனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அவங்க மெயின் காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா தான் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வார் டெக்னிக்ஸ், எத்திக்ஸ் எல்லாமே சொல்லி சொல்லி வளர்த்து ஆளாக்குனாங்க. ஆனால் அவங்க அம்மா எதுக்கு இந்த மாதிரி அவரை வளர்த்தாங்கன்னா, அவர் என்ன அவங்க அம்மா என்ன நினச்சாங்கன்னா, ஷாஜி அவர் வந்து நம்ம சிவாஜி அவங்க அப்பா, அவர் வந்து முகல் எம்பரர் அகேன்ஸ்ட் அவரோட மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவரோட பையன் சத்ரபதி சிவாஜி கண்டிப்பாக முடிப்பான், ஏன் இவனால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவனை வந்து அதாவது சிவாஜி அவர்களை வந்து வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு வளர்த்தி இப்போ வந்து ஒரு மாவீரனை கொண்டு வந்தாங்க சிவாஜியை. அப்போ சிவாஜிக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்கு, அதாவது நம்ம வந்து எல்லாம் ஃபோர்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணார், என்ன, வித்தவுட் அ டிராப் ஆஃப் பிளட் வி ஷுட் கேப்சர் அனதர் ஃபோர்ட்ஸ், அதாவது ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் நம்ம மற்ற கிங்டம் வந்து பிடிச்சிடணும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வச்சு பூனா பூனேக்கு பக்கத்தில் 20 miles தள்ளி டோர்னாங்கிற இடம் இருக்குது, அதை வந்து அதே ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ரத்தம் சிந்தாமல் அந்த கிங்டமாக பிடிச்சார். அந்த மாதிரி ஒரு 20-15 kingdom வந்து அவர் வந்து பிடிச்சார். ஆனால் அவரோட ஸ்ட்ராட்டஜி பீஜாப்பூரில் கைவிடப்பட்டது. ஏன்னா பீஜாப்பூருங்கன்ற அப்போ ஒரு பெரிய எம்பரர் இருந்துச்சு. அப்போ அங்கேருந்து ஓப்பன் காம்பேட் கிளாஸ் நடந்துச்சு, அதாவது போர் நடந்துச்சு, போர் நடந்துச்சு. ஆனால் அதில் போர் முறையாக யூஸ் பண்ணல, ஒரு கொரில்லா வார்ஃபேரை யூஸ் பண்ணல. அதில் போர் முறை கடைசியில் பீஜாப்பூரை வந்து நம்ம சிவாஜி அவர்கள் கைப்பற்றிட்டார். கைப்பற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஔரங்கசீப் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷாஜஹானோட பையன் ஔரங்கசீப். ஔரங்கசீப் என்ன பண்ணாருன்னா பீஜாப்பூரை பிடிக்க ஆளம்புனார். ஆனால் பீஜாப்பூரில் இருந்தது நம்ம சத்ரபதி சிவாஜி. ஏற்கனவே சத்ரபதி சிவாஜி அவங்க குடும்பத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் முகல் எம்பரர்னால ஆகாது, எப்போவுமே அகேன்ஸ்டாக தான் நிற்பாங்க. அப்போ நம்ம ஔரங்கசீப் வந்து ஷாஜஹானோட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த பீஜாப்பூருக்கு வந்து ஆர்மி அம்புறாரு. ஆனால் நம்ம எப்போவுமே நினச்சிட்டு சத்ரபதி சிவாஜி மாவீரன், யாருக்கும் அடங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கடை அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. என்னன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி போய் ஔரங்கசீப்கிட்ட போய் ப்ளீட் பண்ணுறது, அதாவது கெஞ்சுறாரு, நான் உங்கள் சைடு நின்றுக்கிறேன், எதுவும் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது அவர் தான் ராஜதந்திரம் அப்படிங்கிறாங்க. என்னென்னா அது அப்படியே பேசி ஜூனார் என்ற முகல் எம்பரோட ஆட்சிக்குள்ளே இருந்துச்சு ஜூனாருங்கிற இடம், அந்த இடத்த வந்து அவர் கேப்சர் பண்ணித்தார். ஔரங்கசீப்
கோவம்னா கோவம், அவ்வளோ கோவம், எப்படா இப்படி பிடிச்சி போனச்சு, இப்படி சொல்லி பிடிச்சி விட்டானே அப்படின்னு அவருக்கு ஒரு கோவம். அப்போ அவுரங்கசீப்புக்கு சிவாஜி வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த நேரம் பார்த்து அவுரங்கசீப் அப்பா ஷாஜஹானுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அதனால இவர் டெல்லி போகிற சூழ்நிலை வந்து சார் டெல்லிக்கு போயிட்டாரு. ஆனால் அவுரங்கசீப் என்ன பண்ண தெரியுமா, ஆதில் ஷா அவர் வந்து ஆதில் ஷா என்றவரை சிவாஜியை போய் பிடிச்சிட்டு வா, இல்லைன்னா அவங்க கோட்டை புடி ஃபுல்லான்னு சொல்லி ஆள் அமிச்சார் ஆதில் ஷா. ஆதில் ஷாவும் போனார் இப்போ சிவாஜியாக பிடிக்கிறேன். ஆனால் சிவாஜி என்ன வார் டெக்னிக்கு வார் எத்திக்ஸை ரொம்ப தெரிஞ்சார், ரொம்ப டெக்னிக்கை தெரிஞ்சார். அங்கே தான் அவர் கொரில்லா வார்ஃபேர் என்ற இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். எப்படின்னா ஆதில் ஷாவோட நினைப்பு எதிரிகள் டெரெயினில் தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சினா, அதாவது பிளெயின் டெரெயினில் பிளெயின் மண் தரையில் தான் சண்டை போடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா இன்அக்சசிபிள் ஏரியாஸில் கொண்டு போய் நம்ம ஆர்மியை வந்து டிப்ளாய் பண்ணார். அதாவது மலை பிரதேசத்தில் மனிதர்களே அந்த இடத்துல போய் சண்டை போட முடியாத இடத்துல கொண்டு போய் ஒரு இராணுவர்களை குவிச்சார் அங்கே போய். அப்போ எதிரி வரவங்களுக்கு என்ன தோணும், இங்கெல்லாம் இப்படி வர முடியும், இங்கே இராணுவம்லாம் சண்டை போட முடியாது தோணும், அவங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அங்கேருந்து வந்து அடித்தா, அங்கேருந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏரியாவில் வந்து இந்த எதிரியை அட்டாக் பண்ணால் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் போர் முறைங்கிறது, அதுதான் கொரில்லா வார்ஃபேர். அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ், அன்எக்ஸ்பெக்டட் டைம், எப்போ வருவாங்கன்னு தெரியாது அப்போ வந்து அடிக்கிற பேர் தான் கொரில்லா வார்ஃபேர். அதுதான் போரோட டெக்னிக். அப்போ வந்து அதே மாதிரி இன்அக்சஸ்பிள் ஏரியாஸ்லாம் வந்து அடித்து ஆதில் ஷாவ் இறந்து போயிட்டார். ஸோ இது வந்து ஒரு சும்மா சாதாரண கதையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவுரங்கசீப் திருப்பி அப்சல் கான் என்ற ஒருத்தர் அமைச்சார். அப்சல் கான் வந்து ரொம்ப கொடூரமானவர், அதாவது ஃபிரோஷியஸ்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அப்சல் கான் வந்து வந்தார். ஆனால் சிவாஜிட்ட அவர் வந்து சும்மா ஒரு நல்லவனாகவே பேசினார், அதாவது கான்வர்சேஷன் நடந்துட்டுருந்துச்சு ஒரு ஜென்டுக்குள்ள. அப்போ வந்து அப்சல் கான் வந்து சிவாஜி அட்டாக் பண்ண ரெடி ஆனார். அப்போ அட்டாக் பண்ணும் போது டக்குன்னு சிவாஜி வந்து அவர் தலையை வச்சு குமிஞ்சு நெஞ்சில் அப்சல் கான் நெஞ்சில் அடித்து கையில் வந்து அப்போ என்ன வச்சுருந்தா தெரியுமா, கையில் நகம் வச்சுருந்தார். மனுஷ நகலை, நம்ம நகம் இல்லை, புலியோட நகம், பத்து கையிலையும் புலியோட நகம் சொருகி வச்சிருந்தார். வச்சு அப்சல் கான் வயிற்றுலே ஒரே ப்ரெஸ் தான், ஒரே குத்து தான், குட்டுனே ரத்தம் பல 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 பலம் ஊத்தாடுத்து அப்சல் கான் இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த டெக்னிக்ஸ் தாங்க கொரில்லா வார்ஃபேர்ங்கிறது. எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது, எப்போ எங்கேருந்து அடிப்போனே தெரியாது, தாக்குவானே தெரியாது. ஸோ அதுக்கு பிறகு தான் கொரில்லா வார்ஃபேர். ஆனால் கொரில்லா வார்ஃபேரில் இந்தியன்ஸ் தான் பெரியாரு, இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் கொரில்லா வார்ஃபேர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்திலேயே உயரமான பகுதியில் இராணுவ கேம்ப் பேஸ் கேம்ப் வச்சிருக்கு இந்தியன்ஸ் தாங்க. சியாச்சின் கேஸில் இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் நம்ம வந்து இராணுவ கேம்பே வச்சுருக்கோங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மவுண்டைன் மலைப்பிரதேசத்தில் இந்திய இராணுவர்கள் மாதிரி யாருனாலையும் ஃபைட் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்தியன் இராணுவர்கள் மாதிரி மலைப்பிரதேசத்தில் போனாவே இந்தியன் ஆர்மி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல நம்ம கொரில்லா வார்ஃபேர் வந்து நம்ம இராணுவர்களுக்கு வந்து பயன்படுத்திட்டே சொல்லிக் கொடுத்துட்டே வந்திருக்கோம். சில பேர் என்ன சொன்னால் சிவாஜி டெக்னிக்ஸ் மூலியமாக வந்து அப்புறம் இராணுவருக்கு இந்தியன் ஆர்மியாக அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ மவுண்டைன் போயிட்டாவே இந்தியன் சோல்ஜர்ஸை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது, அவங்க தான் பெரிய அளவு மவுண்டைன் ஆரம்பிக்கிறதுல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டைன் சோல்ஜர்ஸ் வந்து போயிட்டே இருக்காங்க, நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாப்புலேஷன், மவுண்டைன்ஸ் இன்க்ரீஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே அந்த மவுண்டைன்னாவே இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இந்தியன். நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் கார்த்தி, பாய்.